அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அரோமேட்டிசிட்டி, ஆன்டி அரோமேட்டிசிட்டி, நான் அரோமேட்டிசிட்டி பற்றி எளிமையாக பார்க்கலாம். இதுவரைக்கும் ஃபியூச்சர் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அரோமேட்டிசிட்டி. ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் அரோமேட்டிக்காக இருக்க தேவையான கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அந்த காம்பவுண்டு சைக்ளிக்காக இருக்கணும். செகண்ட் கண்டிஷன், அந்த காம்பவுண்டு பிளேனாராக இருக்கணும். தேர்டு கண்டிஷன், அந்த காம்பவுண்டு ஹக்கல் ரூலை ஃபாலோ பண்ணணும். ஓகே, சைக்ளிக்னா அது ஒரு ரிங் காம்பவுண்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பென்சீன், அதோட ஸ்ட்ரக்சரை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பென்சீனில் ஆறு கார்பனும் ஒரு ரிங் மாதிரி கனெக்டடாக இருக்குது. ஓகே, ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டு பிளேனாராக இருக்கணும்னா அந்த காம்பவுண்டில் ரிங்கை ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆட்டத்தோட ஹைப்ரிடைசேஷனும் SP அல்லது SP2 ஆக இருக்கணும். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட ஹைப்ரிடைசேஷனை எளிமையாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நாம எக்ஸாம்பிளுக்காக பென்சீனை எடுப்போம். பென்சீனில் ரிங்கை ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கார்பனோட என்விரான்மெண்ட்டும் சேமாக தான் இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு கார்பனோட ஹைப்ரிடைசேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா, ஹைப்ரிடைசேஷன் இஸ் ஈக்குவல் டு SP3 - நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ். எக்ஸாம்பிளுக்காக ஆரோ போட்டிருக்க கார்பனோட ஹைப்ரிடைசேஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அந்த கார்பனை சரௌண்ட் பண்ணி ஒரு பை பாண்ட் மற்றும் மூணு சிக்மா பாண்ட் இருக்கு. ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டில் இருக்கிற சிக்மா மற்றும் பை பாண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பாருங்க. ஓகே, ஃபார்முலா படி ஹைப்ரிடைசேஷன் இஸ் ஈக்குவல் டு SP3 - 1, விச் இஸ் ஈக்குவல் டு SP2. ஆரோ போட்டிருக்க கார்பனோட ஹைப்ரிடைசேஷன் SP2. மற்ற எல்லா கார்பனோட ஹைப்ரிடைசேஷனும் SP2 தான். ஏன்னா நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி அனைத்து கார்பனோட என்விரான்மெண்ட்டும் சேம். மேலும் பென்சீன் ஒரு பிளேனார் காம்பவுண்டு தான். ஏன்னா ரிங்கை ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆறு கார்பனோட ஹைப்ரிடைசேஷனும் SP2. ஓகே, ஒரு சைக்ளிக் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஹக்கல் ரூலை ஃபாலோ பண்ணுதுன்னா அந்த காம்பவுண்டில் 2, 6, 10, 14... எக்ஸெட்ரா பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஹக்கல் ரூலுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, அந்த வீடியோவையும் பாருங்க. ஓகே, நாம எடுத்த எக்ஸாம்பிள் பென்சீன், அதில் மூணு பை பாண்ட் இருக்கு, அப்படின்னா 6 பை எலக்ட்ரான் இருக்கு. ஸோ பென்சீன் ஹக்கல் ரூலை ஃபாலோ பண்ணுது. நம்ம பார்த்த மூணு கண்டிஷனும் பென்சீனுக்கு பொருந்துவதால் அது ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட். எக்ஸப்ஷன், அதாவது நாம டிஸ்கஸ் பண்ண எல்லா கண்டிஷனுக்கு ஒத்து போனாலும் அரோமேட்டிக்கா இல்லாத ஒரு காம்பவுண்ட் இருக்கு. அதோட நேம் சைக்ளோடெக்கா பென்சைன். அதோட ஸ்ட்ரக்சரை தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். இந்த காம்பவுண்டு சைக்கிளிக் தான். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய 10 கார்பன் ஆற்றமும் ரிங் மாதிரி கனெக்டடா இருக்கு. இந்த காம்பவுண்ட் ஹைப்ரிடைசேஷன் படி பிளேனார் தான். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய 10 கார்பன் ஆற்றமும் SP2 ஹைப்ரிடைசேஷனில் இருக்கு. இந்த காம்பவுண்டு ஹக்கல் ரூலை ஃபாலோ பண்ணுது. ஏன்னா இதில் 10 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இருந்தாலும் இந்த காம்பவுண்டில் ரிங் ஸ்ட்ரெயின் வாரதுனால பிளேனாரிட்டி டிஸ்டர்ப் ஆகும். அதனால இந்த காம்பவுண்டை நான் அரோமேட்டிக்காக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், ஆன்டி அரோமேட்டிசிட்டி. ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆன்டி அரோமேட்டிக்காக இருக்க தேவையான கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அந்த காம்பவுண்டு சைக்கிளிக்காக இருக்கணும். செகண்ட் கண்டிஷன், அந்த காம்பவுண்ட் பிளேனாராக இருக்கணும். தேர்டு கண்டிஷன், அந்த காம்பவுண்டில் 4N π எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். இதை எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு காம்பவுண்டை எடுப்போம். அதோட நேம் சைக்ளோபியூட்டாடையின். அதோட ஸ்ட்ரக்சரை தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு சைக்ளிக் காம்பவுண்டு தான். ஏன்னா 4 கார்பன் ஆற்றமும் ஒரு ரிங் மாதிரி கனெக்டடாக இருக்கு. இது ஒரு பிளேனார் காம்பவுண்டு தான். ஏன்னா ரிங்கை ஃபார்ம் பண்ணக்கூடிய 4 கார்பன் ஆற்றமும் SP2 ஹைப்ரிடைசேஷனில் இருக்கு. மேலும் இதுல 4N π எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதாவது இந்த காம்பவுண்ட்ல 2 பை பாண்ட் இருக்கு, அப்படின்னா 4 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ 4N = 4, N = 4/4, N = 1. என்னோட வேல்யூஸ் 1, 2, 3, 4 .. எக்ஸெட்ரா இருக்கலாம். அப்படி இருந்தா அது ஒரு ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். நாம எடுத்த சைக்ளோபியூட்டாடையின் ஒரு ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். இதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. அந்த காம்பவுண்டோட நேம் சைக்ளோ ஆக்டா டெட்ரையின். இந்த காம்பவுண்ட் ஒரு சைக்ளிக் தான். இதோட ஹைப்ரிடைசேஷன் படி இந்த காம்பவுண்ட் ஒரு பிளைனார் தான். மேலும் இதில் 4N π எலக்ட்ரான் இருக்கு. இருந்தாலும் இந்த காம்பவுண்ட் ஆன்டி அரோமேட்டிக் கிடையாது. ஏன்னா இந்த காம்பவுண்ட் ஸ்டேபிளாக இருக்க ட்ரை பண்ணுறதால இந்த காம்பவுண்டோட பிளைனாரிட்டி டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இந்த காம்பவுண்டை நம்ம
நான் அரோமேட்டிக் அப்படின்னு கன்சிடர் பண்றோம். லாஸ்ட் ஒன் நான் அரோமேட்டிசிட்டி. நாம இதுவரைக்கும் டிஸ்கஸ் பண்ண கண்டிஷனுக்கு ஒத்து போகாத அனைத்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸும் நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அதாவது சைக்கிளிக்காக இல்லாத எல்லா காம்பவுண்டும் நான் அரோமேட்டிக். எக்ஸாம்பிள் 1,3-பியூட்டாடையின். சைக்கிளிக்காக இருந்தும் பிளேனாராக இல்லாத அனைத்து ஆர்கானிக் காம்பவுண்டும் நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். எக்ஸாம்பிள் சைக்ளோப்ரோபேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.